டம்பக்கு. போச வர எங்க வச்சேன்னு தெரியலையே. உத்ரா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. நான் வேலையா இருக்கேன்டி, நீ சும்மா தானே இருக்க, நீயே போய் குடிச்சுக்கோ போ. நான் தாண்டி வேலையா இருக்கேன், தண்ணி தானே கேட்டேன். ஏண்டி ஆஹா பர்சிங்க தான் இருக்கா? என்னடி கேட்ட? தண்ணி கேட்டேன். என்ன பண்றா? வர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வர்க்லாம் பண்ணலாமா? நீ என்ன படம் பாக்குறதுக்காகவா வாங்கி வச்சிருக்கேன் லேப்டாப்பை? வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நீ எந்திரிச்சு போனாலே எனக்கு பெரிய ஹெல்ப். நானே அப்புறமா தண்ணி குடிச்சுக்கிறேன். இல்லை நானே எடுத்துட்டு வரேன். என்ன பாசமாலாம் பேசுறா? இந்த அடி தண்ணி. வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ நீ கேக்குறதால கொஞ்சம் அமுத்தி விட. கால் அமுக்கணுமா? அமுத்திரி. ஒரு 500 ரூபாய்க்காக என்ன வேலையெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி அப்படியே தலை வேற கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. காஃபி போட எடுத்து வரியா? வேற வழி கொண்டு வரேன்டி. இந்தடி காஃபி. காஃபி அடி, இது மண்ணு மாதிரி இருக்கு. ஏன் இப்படி உயிர் எடுக்கிற? காஃபி போட தெரியலனா தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே. சர்க்கரையா போட்டிருக்க? அதுவும் இல்லை டிகாஷன் இருக்கான்னு கூட தெரியல. நீ டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி ஒழுங்காக வேலை பார்ப்பேன்? தயவு செய்து அதுக்கப்புறம் நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது உத்ரா. உனக்கு எதாவது வேணா இல்லை டேரக்டாக கேள்வி. இப்பெல்லாம் சுற்றி சுற்றி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற கால் அமுத்துற கை அமுத்துறேன் இந்த மாதிரிலாம் பண்ணாத. புரியுதா? புரிஞ்சுதா? இவ பர்ஸ்லேருந்து எப்படி காசு எடுக்கிறதுனே தெரியலையே. தெரிஞ்சா வேற கொன்றுவாளே. என்னது ஹலோ சொல்ல அர்ஜுன். அர்ஜுனா? ஹலோ ஹலோ வெள்ள போய் பேசுறி, நல்லா கேக்கும், டவர் இருக்காதீங்க. ஹலோ கேக்குதா? காசே இல்லையே, ஒரு பைசா கூட இல்ல. இந்த வெத்து வேலட்டுக்கு இவ்வளவு நேரம் வேலை செஞ்சோம், கொடுமை டார்லிங். இது டார்லிங் டம்புக்கு.